டாஸ்மாக் கடையில மதுபானம் வாங்கிக்கிட்டு பிரச்சார வாகனத்துல சென்ற கலை குழுவினர இல்லம் தேடி கல்வி திட்டம் விழிப்புணர்வு பிரச்சாரத்திலிருந்து நீக்கி திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் உத்தரவிட்டிருக்காரு. திருச்சி மாவட்டம் தொட்டியத்துல இல்லம் தேடி கல்வி திட்ட விழிப்புணர்வு கலைக்குழுவை சேர்ந்த நபர் ஒருவர் சீருடை அணிந்துகிட்டு டாஸ்மாக் கடையில மதுபானம் வாங்கிட்டு போயிருக்காரு. இத அங்கிருந்த சிலர் செல்போன்ல படம் பிடித்து சமூக வலைத்தள பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க. இந்த வீடியோ காட்சி வைரலான நிலையில சம்பந்தப்பட்ட நபர் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்பினரும் கல்வித்துறை அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்திருக்காங்க. பின்னர் இந்த வீடியோ விவகாரம் தொடர்பாக கல்வித்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில அந்த நபர் ஷர்மிளா சங்கர் தலைமையிலான பிரச்சார குழுவை சேர்ந்தவர் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. இதையடுத்து ஷர்மிளா சங்கர் தலைமையிலான பிரச்சார குழு கலைக்குழுக்களுக்கான நெறிமுறைகளை மீறி நடந்துகிட்டதுனால பிரச்சார குழுவை விழிப்புணர்வு பிரச்சாரத்திலிருந்து முழுமையா நீக்கி திருச்சி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி உத்தரவிட்டிருக்காரு. ஏய்